சிவா திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்தை பெருமான் நம்பெருமான் சிவபெருமான் திருவடிகளை மனமொழி மெய்களாலே வணங்கி என் பெருமக்கள் நாயன்மார்களுடைய திருவடி தாமரைகளை இதய கமலத்தில் வைத்து போற்றிக் கொண்டு எனது அருட்குருநாதர் திருமுறை பன்னிசை மாமணிவே சுந்தரமூர்த்தி தேசிகரையாவுடைய திருவடிகளை நீல நினைந்து திருமுறை செந்தரிக்குள் என்னை ஆற்றுப்படுத்திய சிங்கப்பூர் திருஞான சம்பந்த பெருமான் சிவனடியார்கள் திருக்கூட்டத்தின் அனைத்து மெய்யன்பர்களுடைய திருவடிகளையும் வணங்கி மற்றும் அடியார் பெருமக்களது திருவடிகளை வணங்கிக் கொண்டு பெரும்பற்ற புலியுறானை பேசாத நாளெல்லாம் பிறவாத நாளே என்ற அருள் சிந்தனையில் இன்றைய தினம் நாம் சிந்திக்க இருப்பது அருள் தரும் தெய்வ சேக்கிழார் திருவடி போற்றி. இன்றைய தினம் தெய்வ சேக்கிழார் பெருமானுடைய முத்தி திருநாளாக சிவாலயங்களிலே கொண்டாடப்படுகிறது. சிவபெருமான் அவருக்கு உலகலாம் என்ற சொல்லை எடுத்து கொடுத்து பெரிய புராணம் திருத்தொண்டர்களுடைய மாக்கதை என்ற பெரிய புராணத்தை அருளி செய்தவர் நம்மளுடைய தெய்வ சேக்கிழார். அவரை பற்றி நம்ம இன்னைக்கு சிந்திப்போமாக. திருச்சிற்றம்பலம் தில்லைவாள் அந்தடரே முதலாக சீர்படைத்த தொல்லையதாம் திருத்தொண்ட தொகையடியார் பதம் போற்றி ஒல்லையவர் புராணக்கதை உலகறிய விரித்துரைத்த செல்வமணி குன்றத்தூர் சேக்கிழாரடி போற்றி. செல்வமணி குன்றத்தூர் சேக்கிழார் அடி போற்றி. திருச்சிற்றம்பலம். காலத்தினால் செய்த நன்றி சிறிது எனினோ ஞானத்தின் மான பெரிது பயன் தூக்கார் செய்த உதவி நயன் தூக்கின்று நன்மை கடலில் பெரிது நிலையில் தெரியாது அடங்கியான் தோற்றம் மலையினோ மான பெரிது. திருச்சிற்றம்பலம். இந்த மூணு குரலையும் உங்களுக்கு இப்ப ஏன் நான் படிச்சு காட்டினேன்னா என்னுடைய அருட்குருநாதர் தர்மபுரம் சுவாமிநாதன் ஐயாவுடைய திருவடிகளை வணங்கிக் கொண்டு தர்மபுரம் சுவாமிநாதன் ஐயா ஒரு சொற்பொழிவுல இப்படித்தான் எங்களுக்கு சேக்கிழார் பெருமானுடைய வரலாற்றை அருளினார். இந்த வரலாறு நமக்கு உங்களுக்கு சுருக்கி ஒரு சிறிய தொகுப்பாக உங்களோடு நான் பகிர்கிறேன். அன்பர் பெருமக்களே, சேர சோழ பாண்டிய மண்டலங்களோடு கொங்கு மண்டலங்கள் தொண்டை மண்டலங்கள் ஆகியவற்றுடன் ஐந்து மண்டலங்களாக பண்டை தமிழகம் விளங்கிற்று. இதனை திருமூலர் வந்து தண்டமிழ் மண்டலம் ஐந்து அப்படின்னு திருமுறை பத்துல நமக்கு வந்து கூறி அருளுகிறார். அப்படி இந்த நாடு எனவும் வழங்க பெற்றது. இது தொண்டை மண்டலம் தென்னார்காடு மாவட்டத்தினுடைய வடபகுதியில் தொடங்கி சித்தூர் மாவட்டம் வரை விரிந்து பறந்து விளங்கியது சோழ மன்னருடைய ஆட்சியில். சயங்கொண்ட சோழ மண்டலம் என வழங்க பெற்றது. பாலாறு பாய்ந்து வளம்பெருக்கும் இந்த நாடு சோழ மன்னருடைய ஆட்சி காலத்திலே 24 கோட்டங்களாக பகுதிக்கு உட்பட்டிருந்தது சோழ மன்னன். 41,000 பேர் வேளாளர் குடி, அந்த வேளாளர் குடும்பங்களை இந்த நாட்டில் குடியேற்றினார். அப்படி ஞான சம்பந்தர் அப்பர் சுந்தரர் ஆகியர் 32 தேவார திருத்தலங்கள் இந்த மண்டலத்தில் உள்ளன. திருக்குறிப்பு தொண்ட நாயனார் புராணத்தில் தொண்டை நாட்டு சிறப்பு திருத்தலங்கள் பலவற்றையும் சேக்கிழார் பெருமான் குறித்து அருளுகிறார். காஞ்சிபுரம் திருவாலங்காடு திரு காலத்தி திரு ஒற்றியூர் மயிலாப்பூர் திரு கழுக்குன்றம் முதலிய புகழ்மிக்க தலங்கள் தொண்டை நாட்டில் உள்ளது. அப்படிப்பட்ட தொண்டை நாட்டிலே காஞ்சிபுரம் பாலாறு பாய்ந்து ஓடக்கூடிய அந்த தொண்டை நாட்டில் உமாதேவி சிவபெருமானை நோக்கி மணலால் சிவலிங்கம் அமைத்து அங்கே வழிபாடு செய்து
அந்த பாடல் நமக்கெல்லாம் அந்த காஞ்சி புராணத்தை படித்தா இந்த வரலாறு தெரியும். நமக்கு அதை நம்ம சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வெள்ளம் காட்டி விருட்டிட அஞ்சி ஓடி வெறிவி தழுவ வெளிப்பட்ட கள்ளக்கம்பனை எங்கள் பிரானை காண கண்ணடியே பெற்றவாறு அப்படின்னு தன்னுடைய பாடலே இந்த அப்படி அந்த காஞ்சி தேசத்தில் காஞ்சிபுரத்தில் மணலால சிவலிங்கம் அழைத்து அம்பை அம்மை அங்கே வழிபட்டார். அம்மை தழுவிய வளையல் சுவடும் மார்பு சுவடும் சிவபெருமான் வேடியில் இன்றும் திகழப்பெறுகிறது. அது காஞ்சி புராணம் கூறுகிறது. இந்த வரலாறு எல்லாம் நமக்கு திருமுறைகளிலும் வருகிறது. அடுத்தபடியாக அந்த சோழ நாட்டினுடைய பெருமையெல்லாம் நம்ம சொல்றோம் அப்படின்னா, அந்த பழையனூர் அப்படிங்கிற அந்த திரு ஆலங்காட்டுக்கு பக்கத்தில் இருக்க ஊர்ல இருந்து முத்தா முத்தி தரவல்ல அப்படிங்கிற அந்த நம்ம சுந்தரமூர்த்தி சுவாமியுடைய பதிகத்துல அதை சிந்திக்கும் பொழுது அந்த பழையனூர்ல நீலி அப்படிங்கிற ஒரு பெண்ணுடைய வரலாறு நமக்கு விரிவாக சொல்லப்படும். அந்த நீலி என்ற பெண்ணிற்காக வேளாளர்கள் எல்லாம் தீயில் பாய்ந்தார்கள். அப்படிப்பட்ட பெருமைக்குரியது. அதை விளக்கமா சொல்லணும்னா ரொம்ப நேரம் எடுக்கும். உங்களுக்கு சுருக்கி உங்களோடு பகிர்கிறேன். அப்படிப்பட்ட வேளாளர் குடியிலே தோன்றிய சேக்கிழாரினுடைய தோற்றமானது வேடம் உடைத்து மலைநாடு மேதக்க சோழ வளநாடு சோருடைத்து பூழியர் போன் தென்னாடு முத்துடைத்து தென்னீர் வயல் தொண்டை நன்னாடு சான்றோர் உடைத்து அப்படின்னு அவையார் வந்து சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட அந்த நாட்டில் திரு அவதாரம் குன்றத்தூரிலே சோழ மன்னர் கரிகாலனுடைய கரிகாலனால் குடியேற்றப்பட்ட கூடல் கிழான் அப்படிங்கிற புரிசை கிழான் போன்ற வேளாளர்களுடைய குடும்பங்கள் சேக்கிழார் குடியும் ஒன்றாகும். அப்படி அந்த குடியிலே தோன்றியவர் தான் நம்மளுடைய தெய்வ சேக்கிழார் பெருமாம். விரிவாக சொல்ல வேண்டுமானால் நமக்கு ரொம்ப நேரம் எடுக்கும். இந்த சுருக்கமாக உங்களோடு பகிர்கிறேன். அன்பர் பெருமக்களே, இந்த சேக்கிழார் பெருமானுடைய அவதாரமானது குன்றத்தூரிலே திரு அவதாரம் செய்தார் சுவாமி. ஐயாவுடைய தந்தையார் பெயர் வெள்ளையங்கிரி முதலியார், தாயாருடைய பெயர் அழகாம்பிகை என்பது கர்ண பரம்பரை செய்தியாகும். கர்ண பரம்பரைனா காது வழி வந்த செய்தி என்று பொருள். சேக்கிழார் என்ற பெயர் சேவூர் கிழார் என்பது மறு உருவாகும். இந்த திருப்பனந்தால் ஸ்ரீ காம காசி மடத்தினுடைய பதிப்புல 1950 இது காணப்படுது, இந்த குறிப்பு. அப்படி திருமழபாடியில் உள்ள இரண்டாம் ராஜராஜ சோழனுடைய கிபி 1162 ஆண்டு ஆட்சி ஆண்டு கல்வெட்டுகளில் ஒன்றான சயங்கொண்ட சோழ மண்டலம் குன்றத்தூர் நாட்டு குன்றத்தூர் சேக்கிழான் மாதேவரடிகள் ராமதேவன் உத்தம சோழ பல்லவராஜன் என குறிப்பிடப்பட்டுள்ள அருண்மொழி தேவர் என்ற பெயரோடும் சேக்கிழாரும் ராமதேவரும் என்பது பிள்ளை திருப்பெயராக வழங்கியுள்ளது என குறிப்பிடப்படுகிறது. சுவாமிக்கு வந்து அவங்க அப்பா அம்மா வச்ச பேரு தெய்வ சேக்கிழார் இல்ல, அருண்மொழி தேவர். அருண்மொழி தேவர் என்பது ராஜராஜேஸ்வரனுடைய பெயரு. இப்படி இந்த பெயருக்கு பின்னால அவரு சேக்கிழாருங்கிறது இந்த அருண்மொழி தேவர்ங்கிறது தான் பின்னால சேக்கிழாரா அவர் உருவெடுக்கிறாரு. அந்த வரலாறு காது வழி வந்த செய்தி என்ன அப்படின்னா, ஐயா தர்மபுரம் சுவாமிநாதன் ஐயா அவர்கள் ஒரு தடவை அவருடைய சொற்பொழிவை கேட்கும் போது சொன்னார், வெள்ளையங்கிரி முதலியார் வந்து அந்த மன்னர்கிட்ட அவர் மந்திரியா இருந்தார். மன்னன் என்ன பண்ணானா, அப்பெல்லாம் மன்னர்களுக்கு திடீர் திடீர்னு சந்தேகம் வருமா, இந்த மன்னன் என்ன பண்ணானா திடீர்னு அவனுக்கு ஒரு சந்தேகமா. என்ன சந்தேகம்னா, மலையை விட பெரியது எது, கடலை விட பெரியது எது, என்ன இந்த உலகத்தை விட பெரியது எது அப்படின்னு மூணு கேள்விய சபையில எழுப்பியிருக்கான். வெள்ளையங்கிரி தேவரை கூப்பிட்டு, அமைச்சரே நீங்க தானே, நாளைக்கு இந்த மூணு கேள்விக்கும் நீங்க பதில கொண்டுட்டு வரணும்.
மலையை விட உயர்ந்தது எது? என்ன? அப்படி மூணு கேள்விய கேட்கிறார். கேட்ட உடனே இவருக்கு என்னடா இப்படி திடீர்னு மன்னன் கேட்டானே, உலகத்தை விட பெரியது எதுன்னு கேட்கிறான், கடலை விட பெரியது எதுன்னு கேட்கிறான், மலையை விட பெரியது எதுன்னு கேட்கிறானே மன்னன், நம்ம என்ன சொல்றதுன்னு வெள்ளைங்கிரி முதலியாரு வீட்டுல வந்து அப்படி ஒரு சோகமா சோப்பாவில் உக்காந்து அந்த ஊஞ்செல்லாம் ஆடிக்கிட்டே இருந்தாராம். இப்ப வீட்டுக்கார அம்மா தண்ணி கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க, தண்ணியை வாங்கி குடிக்காம வச்சுட்டு ஆழ்ந்த சிந்தனையில அந்த ஊஞ்சல்ல உட்காந்து ஆடிக்கிட்டே இருந்திருக்கிறாரு. அப்ப இப்ப அந்த அருண்மொழி தேவரா இருக்கிற அந்த சேக்கிழார் என்ன பண்ணாரா, கிட்ட முடியாது, அப்பா அப்பா என்னப்பா நீங்க வந்து இப்படி சோகமா இருக்கீங்க, என்னப்பா சோகம், என்னப்பா ஏன் இப்படி ஒரு நாள் இருந்தது இல்லையே, ஏன் இப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்க, ஒண்ணு இல்லப்பா நீ சின்ன பையன், உங்ககிட்ட சொன்னா உனக்கு என்ன புரிய போகுது அப்படின்னு திரும்பி அவர் பதில் சொல்ல, இல்லப்பா என்னன்னு சொல்லுங்கப்பா நான் உங்களுக்கு சொன்னாதானே தெரியும் அப்படின்னு கேட்டிருக்காருங்க. யாரு? பின்னாடி சேக்கிழாரா வரக்கூடிய அருண்மொழி தேவர். கேட்ட உடனே அவர் இதை சொல்லியிருக்கிறாரு, எப்பா மன்னன் வந்து இந்த மாதிரி கேள்வி கேட்டிருக்காப்ல, என்ன அந்த கேள்விக்கெல்லாம் பதில் எனக்கு யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாராம். அப்பா அப்பா என்ன கேள்விப்பா கேட்டாரு, அதை சொல்லுப்பா அப்படின்னு. உனக்கு தெரியாதுடா சின்ன பையன், நான் என்னடா உங்ககிட்ட சொல்றது அப்படின்னாராம். அப்பா சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லி கேட்கும் போதுதான் சொன்னாரா, காலத்தினால் செய்த நன்றி சிறிது எனினும் ஞானத்தின் மானம் பெரியது அப்படின்னு, இந்த உலகத்தை விட மிகப்பெரியது எதுரா, கடலை விட மிகப்பெரியது எது, மலையை விட உயர்வு உயரமானது எதுன்னு மன்னன் கேள்வி கேட்டாரா, அதான் நான் சிந்திச்சுட்டு இருக்கேன். தேக்கிழார் பெருமான் வந்து சிரிச்சுக்கிட்டே சொன்னாரா, அருண்மொழி தேவரா இருக்கிறவர், அப்பா இது தெரியலையாப்பா உங்களுக்கு, அப்பா இது எனக்கு நல்லா தெரியும்ப்பா அப்படின்னு சொல்லி என்னடான்னு கேட்கும் பொழுது, காலத்தினால் செய்த நன்றி சிறிது எனும் ஞானத்தின் மான பெரிது அப்படின்னு சொன்னாரா. திருக்குறள்ல இருக்கப்பா, நீங்க தானப்பா எனக்கு திருக்குறள் சொல்லி கொடுத்தீங்க, அந்த திருக்குறள் தான்ப்பா இதுக்கு வந்து பொருள் இருக்கு, இதுக்கு வந்து கேள்விக்கு பதில் இருக்குன்னு அவரு ஆசையா தூக்கி பக்கத்துல உட்கார வச்சு, அப்பா உற்ற காலத்தில் ஒருவன் செய்த உதவி சிறிதளவாக இருந்தாலும் அதனுடைய தன்மையை ஆராய்ந்தால் அது இந்த உலகத்தை விட மிகப்பெரியது அப்பா, அதுதான் உலகத்தை விட பெரியது அப்படின்னாராம். சரி இன்னொன்று சொல்றா அப்படின்னாராம். கடலை விட பெரியது எது அப்படின்னு கேட்டாராம். அப்பதான் சொன்னார், பயன் தூக்கார் செய்த உதவி நயன் தூக்கியின் நன்மை கடலில் பெரியது அப்படின்னு சொன்னாராம். அப்ப இந்த பயன் கிடைக்கும் என்று ஆராயாமல் ஒருவன் செய்த உதவிக்கு அன்புடைமையை ஆராய்ந்தால் அதனுடைய நன்மை கடலை விட பெரியதுப்பா அப்படின்னு பதில் சொன்னாராம். சரி அடுத்த கேள்வி, மலையை விட பெரிய உயரமானது எதுன்னு கேட்கிறான். என்னடா பதில் சொல்றது, நிலையில் திரியாது அடங்கியான் தோற்றம் மலையினும் மானப்பெரிது. அப்பா தன்னுடைய நிலையில் இருந்து மாறுபடாமல் அடங்கி ஒழுகுவோருடைய உயர்வு மலையை விட மலையின் உயர்வை விட மிகவும் பெரிதாகும். அப்பா இன்னைக்கு செல்வம் வந்துட்டா நான் தான் பெரிய ஆளுங்கிறான், பணம் வந்துட்டா நான் தான் பெரிய ஆளுங்கிறான் அப்படியெல்லாம் வாழாம எவ்வளவுதான் நிலையில் இருந்து மாறுபட்டாலும் அடங்கி ஒழுக்கமாக வாழ்வனுடைய உயர்வு தான் இந்த மலையை விட உயர்வானது என்று தன்னுடைய அப்பாவிடத்தில் அருண்மொழி தேவர் சேக்கிழார் பெருமான் கூறினாராம். இதை கேட்ட உடனே அவருக்கு, அடே நான் தாண்டா உனக்கு வந்து சொல்லி கொடுத்தேன், நானே மறந்துடுறேடா, சரி சரி நாளைக்கு காலையில நீ வந்து அரசவைக்கு வரணும் அப்படின்னாராம். அருண்மொழி தேவர் சொன்னாராம், அப்பா அப்பா அரசவைக்கு வரணும்னா என்கிட்ட உங்களை மாதிரி பட்டு சட்டை எல்லாம் கிடையாது அப்படின்னாராம். ஒன்றும் வரான்டா நீ வா அப்படின்னு அவரை கூட்டிக்கிட்டு அரசவைக்கு போன உடனே மன்னன் மறுநாள் காலையில எல்லாரும் வந்தாச்சா, கேள்வி நிதிக்கு கேட்டனே என்ன ஆச்சு பதில் அப்படின்னு சொல்லும் பொழுது வெள்ளையங்கிரி முதலியார் வந்து அந்த பதில சொன்னாராம். மலையை விட சிறந்தது எது, கடலை விட சிறந்தது எது அப்படிங்கிற அந்த மூணு கேள்விக்கும் பதில் சொன்ன முடிச்ச உடனே மன்னன் பக்கத்துல இருந்தவங்கள்ட்ட சொல்லி ஒரு முத்து மாலையை கொண்டுடுவா, நல்ல முத்து மாலையா கொண்டுடுவாங்க அப்படின்னு சொல்லி இந்த வெள்ளையங்கிரி தேவருக்கு இந்தாங்க ஐயா, வெள்ளையங்கிரி முதலியாருக்கு இந்தாங்க நீங்க வந்து போட்டுக்க அப்படின்னு சொல்லி
கொடுக்க வந்தானாம். அப்ப வெள்ளையங்கிரி ஐயா சொன்னாங்களாம், சேக்கிழாருடைய அப்பா, மன்னா கொஞ்சம் பொறுமையா இருங்க, இந்த கேள்விக்கு பதில சொன்னது இந்த முத்து மாலைக்கு உரியவன் நான் அல்ல, அதோ நிற்கின்ற என்னுடைய மகன் அருண்மொழிதான் அப்படின்னாராம். என்ன சொல்கிறீர்கள் அப்படின்னு சொல்லும் போது அவர்கிட்ட விளக்கத்தை சொல்லி, அந்த முத்துமாலை எனக்கு வேண்டாம், அவருக்கே போடுங்கன்னு அந்த முத்துமாலையை தன்னுடைய கழுத்துல வாங்கியவர் தெய்வ சேக்கிழார் பெருமான். அப்படிப்பட்ட அரசவையில் அவருக்கு கொஞ்ச நாள் பொறுத்து அருண்மொழி தேவர் என்பது அவருடைய பிறந்த குடியினுடைய பெருமை சேர்த்த காரணத்தால் அவர் சேக்கிழார் என வழங்க பெற்றார். அப்படிப்பட்ட ஒரு சேக்கிழார், அவரது பெற்றோர் வைத்த பெயர் வந்து அருண்மொழி தேவர். அப்படி அப்படி அந்த அரசவையில் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் பொறுத்து அருண்மொழி தேவரும்